தமிழகம் எங்கும் வியாபித்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். உங்களில் ஒருவன் ரவிச்சந்திரன். ஆசிரியர்கள் தங்கள் வருகை பதிவேட்டினை டிஎன் ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப் மூலமாகத்தான் பதிவு செய்து வந்தார்கள். இனிமேல் அவ்வாறு இல்லாமல் குரோம் ப்ரௌசருக்கு சென்று எமிஸ் என்கிற எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கல்வியியல் மேலாண்மை தகவல் மையம் தமிழில் எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தினுடைய சுருக்கம் இஎம்ஐஎஸ் ஆகும். எவ்வாறு நாம் உள்ளீடு செய்து ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் என்கிற ஆசிரியருடைய வருகை பதிவேட்டினை செய்கிறோம் என்பதை பார்ப்போம் வாங்க. மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிடுங்க, குரோம் ப்ரௌசருக்கு போங்க, emis.tnschools.gov.in செங்க உடனே தெரியும், உடனே உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே பதிவு செய்ததுனால அதை காட்டுது. சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ண உடனே பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் தெரியுது பாருங்கள், ஸ்டாஃப் அட்டண்டன்ஸை தொடுங்க. தொட்டவுடன் அந்த ஸ்டாஃப் லிஸ்ட் தெரியுதுங்க. மெதுவாக இடது பக்கம் தள்ளுங்க. தள்ளின உடனே ரிமார்க்ஸில் பார்த்தீங்கன்னா சிஎல் ஒருத்தர் எடுத்திருந்தானா, ரிமார்க்ஸில் சிஎல் யார் எந்த ஆசிரியர் எடுத்தாலும் அந்த ஆசிரியரை குறிப்பிடுங்க. இப்போது மறுபடியும் இடது பக்கமாக தள்ளனா உங்களுக்கு தெரியும் அந்த ஆசிரியனுடைய ஆப்சென்ட்டுன்னு காட்டும். சிஎல் ரிமார்க்ஸில் வந்துடுச்சு. கீழே தெரிகிற சப்மிட் கொடுத்துருங்க. வருகை பதிவு செய்யப்பட்டு விட்டது. ஒருத்தர் சிஎல் எடுத்துட்டா இந்த மாதிரி பதிவு, சிஎல்ல யாரும் ரெண்டு பேருமே எடுக்கலை, அப்போ என்ன செய்யணும்? அதே மாதிரி தான். இப்போ ஆசிரியர் வலது பக்கமாக இடது பக்கமாக தள்ளுங்க. இப்போ யாரும் நம்ம சிஎல் எடுக்கலை, கொஞ்சம் இடது பக்கமாக தள்ளுனா ப்ரெசன்ட்னே காட்டுதுங்க. அது அப்படியே வலது பக்கம் தள்ளுங்க. சப்மிட் தெரியுதுங்க, சப்மிட் கொடுத்துடுங்க. தினமும் இவ்வாறாகத்தான் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவதன் மூலமாக அவர்களும் பயன்பெறட்டுமே. நன்றி, வணக்கம்.